ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரரான ரோஹித் சர்மா தரப்பு தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் துவக்க வீரராக களமிறங்கி முதல் போட்டியிலே 176 ரன்களுக்கு வச்சிருக்காரு. இது பற்றி பேசியிருக்கும் ரோஹித் சர்மா அவர்கள், கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக நான் டெஸ்ட் போட்டிக்கு இந்திய அணிக்கு துவக்க வீரராக களமிறங்க தயாராக இருந்தேன், ஆனால் ஒரு சில இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அணி நிர்வாகம் என்ன ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு ரொம்பவே வருத்தமாக பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த 2 அணிகளுக்கு இடையேயான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட்டோட நடக்க இருந்துச்சு. இதில் முதல் போட்டியில் இந்திய அணியின் துவக்க வீரராக முதல் முறையாக ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டியில் களமிறக்கப்பட்டார். முதல் போட்டியிலேயே பார்த்தீங்கன்னா இவர் அதிரடியாக விளையாடி 176 ரன்களை குவிச்சாங்க. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இந்திய அணியின் நட்சத்திர வீரர்களான சேவாக், கம்பீர் போன்ற வீரர்கள் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இந்திய அணிக்காக முரளி விஜய், பிருத்வி ஷா, கேஎல் ராகுல் போன்ற வீரர்கள் எல்லாம் துவக்க வீரராக களமிறக்கப்பட்டாங்க. ஆனால் அப்போதிலிருந்தே இந்திய அணியின் 1 மற்றும் T20 போட்டிகளுக்கு துவக்க வீரராக களமிறக்கப்பட்டு இருந்த ரோஹித் சர்மாவை டெஸ்ட் போட்டிகளில் சோதிச்சு பார்க்கவே இல்லை. கேஎல் ராகுல், பிருத்வி ஷா போன்ற இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் கூட ரோஹித் சர்மாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படலை. அதன் பிறகு இவங்க எல்லாரும் ஒரு சமயத்தில் ஃபார்ம் அவுட் ஆகும் பிறகு தற்போது வேறு வழி இல்லாமல் ரோஹித் சர்மாவுக்கு துவக்க வீரராக களமிறங்க வாய்ப்பை கொடுத்தாங்க. அதை சரியாக பயன்படுத்தி கொண்ட ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாடி 176 ரன்களை குவிச்சிருக்காரு. இது பற்றி ரோஹித் சர்மா அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக நான் வந்து துவக்க வீரராக டெஸ்ட் போட்டியில் களமிறங்கிறதுக்கு தயாராக இருந்தேன், ஆனால் ஒரு சில இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக அணி நிர்வாகம் என்ன ஓரம் கட்டிட்டாங்க. டெஸ்ட் போட்டியில் துவக்க வீரராக களமிறங்குறது அப்படிங்கிறது 1 மற்றும் T20 போட்டிகளில் இருந்து முற்றிலுமா மாறுபட்டது. அது கேட்டது போல நான் சில வருடங்களாகவே தயாரான நிலைமையில தான் இருந்தேன். தற்போது எனக்கு கிடைச்சிருக்க இந்த பொன்னான வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தி கொண்டேன். இனி வரும் போட்டிகளில் இதே போல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி என்னோட இனத்தை நான் கெட்டியாக பிடிச்சிப்பேன் அப்படின்னு ரோஹித் சர்மா அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.